ஆகுண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேலினுடங்காது பூக்கொண்டு துப்பார்தில் மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா ஸ்ரீ ராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं विषाचरविनाशकरं नमामि सीतारामगुणग्रामपुण्यारण्यविहारिणौ वन्दे विशुद्धविज्ञानौ कवीश्वरकपीश्वरौ नारणं विलयाट्टेल्लां नारदमुनिवं कूर ஆரண கவிதை செய்தான் அறிந்தவால்மீகி என்பான் தேரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழ்வான் ஆரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே தேரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழ்வான் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தாரே. அனைவருக்கும் வணக்கம். இந்திய இனிய இரவு பொழுதிலே சீதா கல்யாணம் என்கின்ற ஒரு மங்களகரமான இராமாயண கதை பகுதியை பேசுவதற்கு வாய்ப்பளித்த திரு டி எஸ் ராமலிங்கம் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எனது நண்பர் செந்தில் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உணர்க்கும் தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். இந்த இராமாயணம் என்கின்ற காவியத்தை எதற்காக கம்பன் எழுதினார்? காவியத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லலாம், ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று உயர் பூசை புக்கு நக்குபுக்கென. ராமாயணம் என்பது ஒரு பெரிய கடல், ஒரு சாதாரண உப்பு கடல் அல்ல, ஒரு தண்ணீர் கடல் அல்ல, அது ஒரு அமுத கடல், பார்க்கடல். அந்த பெரிய பார்க்கடலுக்குள்ள ஒரு பூனையை அனுப்பிச்சா அந்த பூனையால் எவ்வளவு பாலை அது சுவைக்க முடியும்? அதுபோல பூசை புக்கு நக்குவ புக்கென ஆசை பற்றி அறையலுற்றே உயர் காசி கொற்றத்து ராமன் கதையரோ. ஏன் இந்த ராமனுடைய கதையை நான் சொல்கிறேன்? எனக்கு ஆசையாக இருக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அதே தான் நானும் செய்கின்றேன். அதாவது உலகத்தில் நாம் பெரிய பெரிய விஷயங்களை பேசுகிறார்கள், புதிய யுகத்தை கொண்டு வருவோம், புரட்சி செய்வோம், இப்படி எல்லாம். ஆனால் தமிழ் என்றென்றும் தமிழிலே நிலைத்து நிற்கக்கூடிய இந்த மகா காவியத்தை எழுதிய கவிஞன் சொல்கிறான், எனக்கு ஆசையாக இருந்தது நான் எழுதினேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் படிங்க. ஆசை பற்றி அறையலுற்றே காசில் கொற்றத்து ராமன் கதையர். சரி, ஏதோ ஒரு கதையை நான் எழுதிட்டு போனான்ல, எதற்காக ராமனுடைய கதையை எழுதினேன்? காசில் கொற்றத்து ராமன் கதையர், ஒரு களங்கமும் இல்லாத வெற்றி தருகின்ற ஒரு மன்னவனாகிய ராமனுடைய கதையை எழுதினேன். அடுத்து சொல்கிறான், நடையின் நின்றுயர் நாயகந்தாந்தர் நடையின் நின்றுயர் நாயகந்தாந்தர் இடை நிகழ்ந்த இராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமருமா கதை என்று சொல்கின்றார். நடையின் நின்றுயர் நாயகன் ராமன் எதனால் உயர்ந்தார்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று நம் வள்ளுவர் குறிச்சிருந்தார். ராமனுடைய நடத்தை ராமன் நடந்து காட்டினார். பரம்பொருளினுடைய அவதாரமாக வந்த ராமன் இந்த மண்ணுலகிலே ஒரு மானுடனாக, ஒரு ராஜகுமாரனாக, ஒரு அரசனாக, ஒரு கணவனாக, ஒரு சகோதரனாக, எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய உன்னதத்தை சென்று அடைந்து விட முடியும் என்று நடந்து காட்டினான் நடையின் நின்று உயர் நாயகன்.
அந்த ராமனுடைய அவதார கதையை சொல்கிறேன் என்று ஆரம்பித்து 12,000 பாடல்களிலே இந்த அற்புதமான காவியத்தை நமக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 12,000 எவ்வளவு பெரிய எண்ணம். அத்தனை பாடல்களிலே இதற்கு 1,000 ஆண்டுகளுக்கு முன் தமிழினுடைய மகத்தான சரித்திர மைல்கல்லாக ராமாயணம் திகழ்கின்றது. அதாவது தமிழ் சிற்பக்கலையினுடைய உச்சம் என்றால் இந்த தஞ்சை பெரிய கோவில், தமிழ் காவியத்தினுடைய உச்சம் என்றால் கம்பராமாயணம். இந்த இரண்டுமே திகழ்ந்தது இந்த தஞ்சை தரணியில் தான். இந்த சோழ மண்டலத்திலே, சோழ பூமியில் தான் இவை இரண்டும் நிகழ்ந்தன. அத்தகைய ஒரு மண்ணிலே நின்று கொண்டு இந்த ராமாயண கதையை சொல்வதற்கு மிகவும் உபகாரம். அதுவும் ராஜகோபால சுவாமி கோவில் திருவிழாவினுடைய விளையாட்டு விழாவில் நாளை ஸ்ரீராமன் நவமி. இன்றைக்கு காலையில் போகும்போது பெரியவர் சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு சாயங்காலமே நவமி வந்துவிட்டது என்று. ராமாவதாரம் நிகழ்ந்து விட்டது. அந்த நிகழ்வினை கொண்டாடும் முகமாக இங்கே வானங்கள் வெடித்து கொண்டிருக்கின்றன. நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தசரத சக்கரவர்த்தி வெகுநாள் குழந்தை இல்லாமல் இருந்து பிள்ளை பேற்றுக்காக அந்த அசுமேத யாகம் செய்து அவருடைய பட்டத்து மகிழ்ச்சிகளுக்கு கீர்த்திகள் திறக்கின்றன. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் என்று நாம் அறிவோம். எப்பேற்பட்ட ராமனை கோசலை பெற்றெடுத்தாள். கம்பர் சொல்கிறார், ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு அரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுறப் பயந்தனள் திறங்கொள் கோசலை. நம்முடைய இந்து புராணங்களின்படி உலகம் என்பது ஒரு சுழற்சியிலே போய்கொண்டிருக்கின்றது. அதாவது கடவுள் உலகத்தை படைச்சிட்டு ஏதோ ஒரு நாள் படைத்தார், அது பிறகு ஒரு நாள் அழிந்துவிடும் என்பதல்ல. இந்த உலகமானது தோன்றுகிறது, மறைகிறது, மறுபடி தோன்றும், மறுபடி. இன்றைக்கு அறிவியல் ஏற்றுக்கொண்டுகின்ற அதே கருத்தை நம்முடைய சமயம் சொல்லுகின்றது. இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு சிருஷ்டி என்று பெயர். சிருஷ்டியில வந்து எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன. பிரளயத்தின் போது தோன்றிய உயிர்கள் எல்லாம் ஒடுங்குகின்றன. இன்றைக்கு இயற்பியலிலே அதனை பிளாக் ஹோல் என்று கூறுகின்றார். சிருஷ்டியினுடைய அந்த அழிவு, அப்படி எல்லா உயிர்களும் அழிகின்ற அந்த பிரளய காலத்தில் திருமால் அந்த அனைத்து உயிர்களும் அழியாதபடி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அவற்றை அடக்கி ஆளிலை மேல ஒரு பாலகனாக துயில் கொண்டு அந்த பிரளய வெள்ளத்திலே மிதந்து வருகிறார். அதுதான் ஆளிலை கிருஷ்ணன். நம்ம ராஜகோபால சுவாமி கோவில் மூலஸ்தானத்தில் ரொம்ப அழகாக அந்த ஆளில கிருஷ்ணனுடைய திருவுருவை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அது ஏன் தன்னுடைய அந்த கால் கட்டை விரலை வாயில வச்சு கடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அதன் மூலம் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் ஜீவ சக்தியை திருமால் அளிக்கின்றார். அதுதான் அதோட தாத்பரியம். அதனாலதான் எல்லா சிறு குழந்தைகளும் அதே போல கட்டை விரலை வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அதனுடைய வாயில வச்சு கடிக்கிறதை நீங்க பார்த்துருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையினுடைய உள்ளத்திலும் ஒரு உலகம் இருக்கின்றது. அது பெரியவனாகவோ பெரியவனாகவோ ஆகும்போது அந்த உலகம் வெளிப்படும். அப்பேற்பட்ட திருமாலை இந்த கோசலை என்ன செஞ்சா, தன்னுடைய வயிற்றிலே 10 மாதம் சுமந்து பெற்றாள். அருமறைக்கு அருள் அரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை. இந்த குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்கு, ஒரு கருமுகில் போல இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது கரியவன் என்று சொல்கிறேன். திருமால் வந்து கரியவன், ஆனால் அது முகிலினுடைய வண்ணம். அது வந்து ஒரேடியாக அட்டக்கருப்பு கிடையாது. மழைக்கால மேகத்தினுடைய நிறம் ஒரு சாம்பல் பூத்து ஒரு வசீகரமான ஒரு நிறம் தோன்றுகின்றது அல்லவா. கருமுகில் கொழுந்து என்று சொல்கின்றார். கருமுகில் கொழுந்து, ஆனால் இந்த முகில் இருளை தரவில்லை. அது எதை தருகின்றது, அது வந்து ஒளியை தருகின்றது. கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுற பயந்தனள் திறங்கொள் கோசல். இப்படி கோசலை ராமனை பெற்றெடுக்கின்றாள். கைகேயி பரதனை பெற்றெடுத்தாள். சுமித்திரை லக்ஷ்மணனையும் சத்ருகனையும் பெற்றெடுத்தாள். இந்த குமாரர்கள் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்
அக்கால நம்முடைய குருகுல மரபின்படி நான்கு வேதங்களையும் சாத்திரங்களையும் 64 கலைகளையும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில் போர் வாட்போர் ஆகிய அனைத்து கலைகளையும் கற்று தேர்கின்றார்கள். அதனுடன் எது தர்மம் எது அதர்மம் எது வாழ்வியல் எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது அனைத்து நெறிகளையும் கற்று அவர்களுக்கு ஒரு 10-12 வயது நிரம்பி இருக்கின்றது. நான்கு சகோதரர்களும் ஒரு உடலிலே நான்கு உயிர்கள் இணைபிரியாது இருப்பது போல அவ்வளவு அந்யோன்யமாக இருக்கின்றார்களாம். அதில் ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு கூடுதல் அலாதி பிரியத்தோடு இருக்கின்றார்கள். பரதனும் சத்ருகணனும் அவர்கள் ஒரு அலாதி பிரியத்தோடு இருக்கின்றார்கள். இப்படி தசரத சக்கரவர்த்தி வாழ்க்கையினுடைய ஆனந்தத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் விஸ்வாமித்ர மகர்ஷி அவருடைய சபைக்கு வருகிறார். அவருடைய கோபம் உலக பிரசித்தமானது. உடனடியாக தசரதன் ஓடி போய் தடதடன்னு காலில் போய் விழுந்து முனிவரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, நான் காலகத்தில் ஒரு வேள்வி ஏற்றுகின்றேன். உலகம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த வேள்வி நடக்கின்றது. ஆனால் அதனை குறைக்க விரும்புகின்ற அரக்கர்கள் எல்லாம் அதை அந்த வேள்வியை தடை செய்வதற்கு வருகின்றார்கள். அந்த வேள்வியை காப்பாற்றணுங்கிறார். அதற்கு உன்னை நீ மன்னன், இந்த தேசத்தினுடைய மன்னன், அதனால அந்த வேள்வியை காக்க வேண்டும் என்று உள்ளிடம். உடனே தசரதன், சரி முனிவரே, இதோ என்னுடைய வில் அம்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு கிளம்போது சொல்றார், இல்லை இல்லை, உன்னுடைய மகன் ராமனை அனுப்ப வேண்டும். தசரத சக்கரவர்த்தி அப்படியே கம்பன் வர்ணிக்கும் போது சொல்லுகின்றான், எண்ணிலா அருந்தவத்துவ நியம்பிய சொல், மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடு என்று சொல்கின்றார். அந்த பெரிய தவமுடைய விஸ்வாமித்திரன் உன்னுடைய மகனை அப்படியே பச்சிளம் பாலகன் லேசா அப்படி மீச அரும்ப ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவுதான், 12 வயது பாலகன். அப்படி சொன்ன உடனே எண்ணிலா அருந்தவத்தோ நியம்பிய சொல், அப்படி அவன் சொன்ன உடனே அது எப்படி இருக்கா, மருமத்தின் எரி வேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழை. தசரதன் வந்து மாவீரன், ஒரு பெரும் போர்ல எதிரி மன்னன் அவனுடைய நெஞ்சில ஒரு வேலை எரிகின்றான். அந்த வேல் அப்படியே அவனுடைய நெஞ்சில பட்டு ஒரு பெரிய துளை உண்டாகி இருக்கின்றது. அப்படியே குருதி கொப்பி கொண்டிருக்கின்றது அந்த நெஞ்சில. அதுல வந்து ஒரு தீய நுழைச்சா எப்படி இருக்கும், அதுபோல அந்த முனிவனுடைய வார்த்தை அவனுடைய காதல விழுந்துதான். உடனே உள்ளிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலநேரம். அதாவது அவருடைய மனதில் இருக்கிற துயரம் எப்படி இருக்கின்றது என்றால், பிறவி குருடனான ஒருத்தனுக்கு திடீர்னு கண்ணு கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு அதிசயத்தினாலோ மாயத்தினாலோ அந்த கண்ணை வந்து திடீர்னு அவன் எழுந்து போய் மறுபடி குருடனானா அவன் எப்படி உணர்வான், அதுபோல தசரதன் உணர்ந்தான். அவனே எவ்வளோ காலம் கழித்து தவம் செய்து குழந்தை பிறந்திருக்கு, அழகா அதை வளர்த்து கொண்டு வரும்போது இந்த முனிவர் என்ன அவனை காட்டுக்கு அனுப்பு என் கூடன்னு சொல்றாரே, என்னையா அநியாயம் இது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கே வசிஷ்டன் வந்து குறிப்பால் வர்த்தீங்க. இதை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதாவது எவ்வளவுதான் ஏட்டு கல்வியை ஒருவன் கற்றாலும், எவ்வளவுதான் நீங்கள் வந்து இன்றைக்கு பார்க்கின்றோம் குழந்தைகளுக்கு வந்து மக்கள் பெற்றோர்கள் வந்து புகட்டி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் பள்ளியில் படித்தது பற்றாது என்று வேறு சில கூடுதல் வகுப்புகளிலே சேர்த்து இந்த வகுப்பு அது இது. ஆனால் ஒரு மனிதன் உண்மையிலேயே எப்பொழுது தன்னுடைய திறனை உணர்ந்தவனாகின்றான் என்றால் அவன் வந்து உலகத்துக்குள்ளே செல்ல வேண்டும். இந்த உலகத்தினுடைய துயரம் என்ன, அதாவது ஒரு களத்தில் இறங்கணும். அப்படி இறங்கும் போது தான் அவருக்கு வந்து இதுவரை தான் கற்ற கல்வியை எப்படி பயன்படுத்துவது தெரியும். இவ்வளோ அழகாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ராமலக்ஷ்மணர்களுக்கு, அவன் போட்டுமே காட்டுக்கு தனியாக அந்த முனிவர் முன்னால் போகட்டும், அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய திறவுகோலாக அமையும் என்று வசிஷ்டன் சொன்ன உடனே அப்போதான் தசரதனுக்கு உரைக்கின்றது. சரி என்று இந்த இரண்டு பாலகர்களை அனுப்புகிறான். அவர்கள் அப்படியே அவர்கள் முனிவரிடத்திலே கையடை என்று கொடுத்து அனுப்புகிறான். அழகான சொல், தமிழ்ச்சொல் கையடை. அதாவது இந்த குழந்தைகளை உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் தான் இனிமேல் இவர்களை பத்திரமாக கூட்டி கொண்டு போய் திரும்பி கொண்டு வந்து விட்டுறணும் என்று முனிவரிடத்திலே கையடையாக தெரிகின்றான். அதற்கு கையடை படலம் என்று கம்பராமாயணத்தில். இப்படியே இந்த பாலகர்கள் முனிவனை பின்தொடர்ந்து போகின்றார்கள். சரையு நதியை கடந்து அப்படியே கானகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கிறது காடு என்று ஒரு இரவை அங்கே
கழிக்கின்றார்கள். விஸ்வாமித்திரன் அப்படியே முனிவன் களைப்பால படுத்து உறங்கும் போது ராஜகுமாரர்களான ராமனும் லக்ஷ்மணரும் அவருடைய கால் பக்கத்தில் உட்கார்ந்து காலை பிடித்து விடுகின்றனர். ரொம்ப அழகான காட்சி. அதாவது இவர்கள் அரண்மனையில் வளர்ந்த ராஜகுமாரர்கள். ஒரு முனிவன் பின்னால் போன உடனே அவருடைய கல்விக்கும் அவருடைய தவத்திற்கும் மதிப்பளித்து அவரை தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொள்கின்றார். அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடனே இந்த ராஜகுமாரர்களுடைய அழகை முனிவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். பார்த்து பார்த்து ரசிக்கிறார். அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு இனி அதாவது பசி தாகம் தோன்றாத அளவிற்கு யோக முறைகள் நம்முடைய நாட்டிலே இருந்திருக்கின்றன. இன்றைக்கு நாம் இமயச்சாரலிலே முனிவர்களை பார்க்கின்றோம், சித்தர்களை பார்க்கின்றோம். பலகாலம் எதுவும் உண்ணாமல் அவர்கள் வாழ்கின்றார்கள். அதற்கு பலம் அதிபலம் என்று இரண்டு மந்திரங்கள், அந்த மந்திரங்களை வந்து உபதேசிக்கிறார் ராமனுக்கும் லக்ஷ்மணருக்கும். உண்மையில் அவை மந்திரங்கள் அல்ல, அவை யோக முறைகள். அந்த யோக முறைகளை கற்றுக் கொடுக்கிறார். பிற்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்று. அதன் பிறகு அவர்கள் கானகத்தில் போய்கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு பெரும் சத்தம், அப்படியே மரங்கள் எல்லாம் சரிகின்றன, கற்கள் பெரிய பெரிய பாறைகள் வந்து விழுகின்றன. இது என்னது இது என்று பார்த்து கொண்டிருக்கும் போது வானிலே வெடிச்சிரிப்புடன் பாடகை என்கின்ற அரக்கி தோன்றுகின்றாள். என்ன விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ராமா இதோ பார், இவள்தான் பாடகை என்கின்ற அரக்கி. எல்லா உயிர்களும் இன்பத்துடன் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கானகத்தை ஒரு பெரிய கோரமாக இடமாக ஆக்கி வைத்திருக்கிறாள் இவள். இதோ உன்னுடைய வில்லை எடு, இவளை கொல் அப்படின்னு ஆணையிட்டார். அவன் அப்படியே பார்க்கறான். கம்பனுடைய வர்ணனையெல்லாம் பயங்கரமா இருக்கும் இந்த இடத்துல. தாடையப்படுத்துல சிலம்போடு சிலம்புகள் சிலிர்த்து நின்றாட அப்படின்றார் என்றெல்லாம் வரும். அதாவது மலைகளே அவளுடைய கால் கொலுசு போன்று இருக்கின்றதாம். அப்ப எவ்வளவு பெரிய உருவமா இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு பார்க்கலாம். அப்பேற்பட்ட தாடகையை பார்த்த உடனே இப்படி சொல்கிறார், சற்று நேரத்திற்கு முன்புதான் தெய்வீக அஸ்திரங்களை கற்றுக் கொடுத்த முனிவர். அப்பொழுது ராமன் சொல்கிறான், எவ்வளவு கொடியவளாக இருந்தாலும் பெண்ணை கொல்லக்கூடாது என்று தர்மம் சொல்கிறான். முனிவரே, இவளை நான் கொல்ல முடியாது என்று சொல்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 12 வயது பாலகர், உலகமே வியந்து அஞ்சக்கூடிய ஒரு முனிவரிடத்தில் அவர் ஆணையிடுகிறார், இதோ அரைக்கு இவளை கொல் என்று. உடனடியாக ஆஹா, நல்ல சான்ஸ் கிடைச்சது, நாம் கற்றுக்கொண்ட வி வித்தையெல்லாம் காட்டிடுவோம் என்று குறிப்பார்த்து ஒரு அம்பை கொடுக்கவில்லை. அந்த இடத்திலே ராமன் தர்மத்தை பேசுகின்றார். பெண்ணை கொல்லக்கூடாது என்று தர்மம், அதனால நான் இவளை கொல்ல முடியாது. ரொம்ப பணிவோடு அதை சொல்றான். அப்ப விஸ்வாமித்திரர் சொல்ற, தீதென்று உள்ளவை யாவையும் செய்து, இந்த தாரகை இருக்காளே இவ சாதாரணப்பட்டவள்ல, உலகத்துல கெட்டதுன்னு என்னெல்லாம் உண்டோ அது எல்லாவற்றையும் இவள் செய்திருக்கிறாள். உயிர்களை கொன்றிருக்கிறாள், தின்றிருக்கிறாள், சிறிது கூட கருணையே இல்லாத. தீதென்று உள்ளவை யாவையும் செய்து, சரி அப்ப இந்த காட்டுல நான் மட்டும் விஸ்வாமித்திரன் இப்படி சுத்திட்டு இருக்கேனே, என்ன இவன் ஒன்றும் பண்ணலையான்னு நீ கேப்ப. என்னை கோதென்று உள்ளினள் அத்தனையே குறை. என்னையே அவன் சாப்பிடாம விட்டு வச்சிருக்கா தெரியுமா, நான் ஒரு சக்க மாதிரி இருக்கேன், நான் ஒரு கோது மாதிரி இருக்கேன், முருங்கக்காய் மாதிரி இருக்கேன். கோதென்று உள்ளினள் அத்தனையே குறை, யாதென்று எண்ணுவது இக்கொடியாலையும், மாதென்று எண்ணுவதோ மணிப்பூனினாய். இவளை மாது என்றால் நினைத்தாய், இவள் பெண் அல்ல, இவள் பேய் என்ற உடனே ராமன் அந்த பதிலினாலே திருப்தியுற்று தன்னுடைய சரத்தை தொடுக்கின்றான். அற்புதமாக அதை கவி பாடுகின்றார். சொல்வோக்கும் கொடிய வேக சுடுசரம், சொல்வோக்கும் கொடிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். ராமனுடைய அந்த தகிக்கின்ற அம்மானது எப்படி இருக்கின்றது என்றால், சொல்லுக்கும் கொடிய வேக சுடுசரம். நீங்க வந்து கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடலாம், ஆனால் பேசிய சொல்லை திருப்பி வாங்க முடியாது. என்ன அது அவ்வளவு வேகமானது, ஒரு தடவை போச்சுன்னா அவ்வளவுதான். அந்த வேகத்துடனே அந்த அம்பானது சென்றது. கரிய செம்மல், கரிய செம்மல் ஆகிய ராமன் அல்லோக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். இருட்டு போன்ற நிறத்தையுடைய அந்த தாரகை மேல அந்த சரத்தை விடுறான். அது எப்படி போச்சு, கல்லோக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று,
கல்லா புல்லர்க்கு நல்லார் சொன்ன பொருளென போயிற்றன்றே. கல்லா புல்லர்க்கு நல்லார் சொன்ன பொருளென போயிற்றன்றே. இந்த ராமன் விட்ட அம்பினுடைய சக்தி எப்படி இருந்தது என்றால், அவருடைய மார்பு கல்லு மாதிரி இருக்கு. கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது. அந்த மார்பை துளைத்துக் கொண்டு அப்புறம் கழன்று அப்படியே முதுகு வழியா போயிருச்சு. அது எப்படி போச்சு தெரியுமா? அதுக்கு ஒரு ஓமை சொல்றார் பாருங்க. கல்லா புல்லர்க்கு நல்லார் சொன்ன பொருளென போயிட்டது. கல்லாத மூடர்களுக்கு, கல்வி அறிவில்லாத மூடர்களுக்கு, நல்லவர்கள் சில நல்ல வார்த்தையை சொன்னா அது வலது காலத்துல நுழைஞ்சு எவ்வளவு வேகமா இடது காது வழியா போகுமோ அவ்வளவு வேகமா போச்சு அந்த அம்பு என்று சொல்றேன். இப்படி ராமனுடைய கன்னி போறது, பெரிய மாவீரனாக காலத்திலே வீர பராக்கிரமங்களை செய்ய போகின்ற அந்த ராமனுடைய கன்னி போரிலேயே அவருடைய வில் ஆற்றல் அப்படி வெளிப்படுகின்றது. விஸ்வாமித்திரனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, பாடகையை கொன்று இந்த காட்டில், இந்த காட்டையே ஒரு அச்சமற்றதாக ஆக்கிவிட்டான் என்று அப்படியே ஒரு புன்முறுவலோடு அழைத்து செல்கின்றார். போற வழியில இந்த காலகத்தில் இருக்கின்ற புனிதமான இடங்களுடைய கதைகளை எல்லாம் கூறிக்கொண்டே செல்கின்றார். அங்க வேள்வி நடக்க ஆரம்பிக்கின்றது. வேள்வியில வந்து விஸ்வாமித்திரர் வந்து யோகத்திலே அமர்ந்திருக்கின்றார். ராமனும் லக்ஷ்மணனும் சுற்றி நின்று வேள்வியை காக்கின்றார்கள். கம்பன் ஒரு அபாரமான ஒரு ஓமையை சொல்கின்றான். மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர் என்று ஒரு, அதாவது வேள்வி இந்த கற்பனை செய்து பாருங்கள். வேள்வி நடந்து கொண்டிருக்கின்றது. முனிவர்கள் சூழ் அமர்ந்திருக்கிறார்கள். வில்லும் அம்பும் கொண்டு வானத்தை நோக்கி கொண்டே இருக்கின்றார்கள் ராமனும் லக்ஷ்மணனும். அப்படியே அம்புகளை விட்டு சரக்கூடம் அமைக்கின்றார்கள். இப்போ அரக்கர்கள் வந்து மேலிருந்து போடக்கூடிய அந்த தீய பொருட்கள் எல்லாம் விழுந்து வேள்வி நாசமாகாமல் இருப்பதற்காக அதற்கு ஒரு ஊமை சொல்கின்றான். கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர் என்று. இது வந்து ஒரு சாதாரண தேய் வழக்கு நம்ம நினைப்போம். கம்மு, கண்ணை இமை காக்கிறது மாதிரி ஒன்னு பாதுகாக்கிறேன்பா என்று. ஆனால் இந்த இடத்துல அதற்கு ஒரு அபாரமான பொருள் கிடைக்கும். அது வந்து ஒரு தேய் வழக்கு இல்லை. ஏன்னா கம்மனை போன்ற ஒரு கவி சக்கரவர்த்தி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஊமையை சாதாரணம் அப்படி சொல்லிட்டு போக மாட்டான். அதுக்கு என்ன பொருள் என்றால், நீங்கள் கண் இமைப்பதை பார்க்க வேண்டும். அதுல வந்து மேல் இமை கீழ் இமைன்னு ரெண்டு இருக்கு. அதுல வந்து கீழ் இமை அசைவதே கிடையாது. நீங்க கவனிச்சிருக்கலாம், கீழ் இமை ஒரே இடத்துல இருக்கும். அந்த மேல் இமை தான் அசைந்து கொண்டே இருந்து கண்ணை மூடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், ராமன் ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கான். லக்ஷ்மணன் சுற்றி 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 வந்து அரக்கர்கள் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டே இருக்கின்றார். இப்படி இவர்கள் அந்த வேள்வியை காக்கின்ற அழகைத்தான் கண்ணினை காக்கின்ற இமையை காத்தார் என்று சொல்கிறார். ஒரு பொருள் புதிந்த ஒரு ஊமை என்று. இப்படி வேள்வி சிறப்பு நடந்து முடிகின்றது. அதனை அழிக்க வருகின்ற மாரீச்சன் சுபாகு என்கின்ற இரண்டு அரக்கர் மேல், அரக்கர்கள் மீது ராமன் பாணத்தை விட அந்த பாணமானது சுபாகுவை கடலிலே கொண்டு தள்ளிவிடுகிறது. மாரீச்சனை கொல்லவில்லை. ஏனென்றால் அவனுக்கு இந்த காவியத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு, காவியத்தினுடைய பிற்பகுதியிலே இருக்கின்றது. அழகிலா விளையாட்டுடையார் என்று நாம் என்று சொன்னது போல, இந்த ராமனுடைய லீலை என்கிற விளையாட்டில் ஒரு முக்கியமான பங்கு மாரீச்சனுக்கு இருக்கு. அதனால நீ பிழைத்து போ என்று மாரீச்சன் தப்பி ஓடி விடுகின்றான். வேள்வி மிக நன்றாக நடந்தது குறித்து விஸ்வாமித்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பாலகனை கூட்டிக் கொண்டு வந்தோம், இப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கின்றான் என்று அவர்கள் அந்த காட்டிலிருந்து கிளம்பி போகும்போது ஒரு முனிவர்களுடைய கூட்டம் வருகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், மிதிலை என்கிற இடத்துல ஜனக மன்னன், ஜனக மகாராஜன் ஒரு பெரிய வேள்வியை நடத்துகின்றான். ஒரு வேள்வியும் விழாவையும் நடத்துகின்றான். தனுர் யஜ்யம் என்று பெயர். கூட்டம் கூட்டமாக எங்கிருந்தோ மக்கள் அதற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அங்கதான் போறோம், நீங்களும் கூட வாங்கல என்று சொல்கிறார். உண்மையில் அந்த முனிவர்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இந்த இரண்டு பாலகர்களுடைய அழகு எப்படி இருக்கின்றது என்றால், அவர்கள் பார்த்தால் அந்த வைத்த கண்ணை எடுக்க முடியவில்லை. சரி, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாலகர்களோடு நாம் போகலாமே என்கின்ற ஒரு ஆசையினால அவர்கள் அழைக்கின்றார்கள். விஸ்வாமித்திரனும் நினைத்து பார்க்கின்றான், சரி நாம் மிதிலைக்கு போவோம் என்று அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது பல கதைகளை விஸ்வாமித்திரர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் நாம் பயணம் செல்லும் பொழுது மக்கள் பெரும்பாலும் நடந்து சென்றார்கள் அல்லது மாட்டு வண்டியிலே சென்றார்கள்.
அப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது கதைகளை சொல்லி கொண்டே வருவார். அது ஒன்று புராண கதைகளாக இருக்கும், இல்லை அவர்களுடைய முன்னோர்களுடைய கதைகளாக இருக்கும், இல்லை அவர்களுடைய சொந்த வாழ்க்கை கதையாகவே இருக்கும். இந்த கதையினுடைய சுவாரஸ்யத்தில் பயணத்தினுடைய களைப்பு தெரியாது. எவ்வளவு தூரம் வந்திருக்கின்றோம், இது பார்த்தா இவ்வளோ தூரம் வந்திருக்கோமா. அந்த கதை வந்து அந்த பயணத்தை அவ்வளவு இனிமையாக அழகாக ஆக்குகிறது. ராமாயணத்தில் இந்த கட்டம் ரொம்ப அற்புதமானது. அங்கிருந்து அவன் கிளம்பும்போது வாமனாவதார கதையை சொல்கிறார். சித்தாசிரமம் என்ற இடத்துல இங்கே தான் வாமனன், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. கம்பராமாயணத்தில் அற்புதமாக வருகிறது. பிறகு அங்கே கங்கா நதியை கடந்து செல்லும் பொழுது, குழந்தைகளே அற்புதமான நதி, இந்த நதி எப்படி உற்பத்தி ஆயிற்று என்று கங்கை தோன்றிய கதையை சொல்கின்றார். சகரபுத்திரர்கள் வந்து அவர்கள் முனிவருடைய சாபத்துக்கு ஆளாகி சாம்பலாக 60,000 புத்திரர்கள், அந்த சாம்பலை கரைப்பதற்கு இங்கிருக்கிற தண்ணி பற்றாது, தேவலோகத்திலிருந்து கங்கை தான் வர வேண்டும் என்று சொல்ல, அந்த மன்னன் தவம் இருந்து அது ஈடேறாமல், அதற்கடுத்து சில தலைமுறைகளுக்கு பிறகு பகீரதன் மிகப்பெரிய கடும் தவத்தை செய்து கங்கை உதித்து அவளுடைய வேகத்தை பூமியில் யாராலும் தாழ முடியாது என்னும் போது சிவபிரான் தன்னுடைய செஞ்சடையை விரித்து அதிலே கங்கை இறங்கி வந்து ஆவேசத்துடன் சிவபிரானையே தள்ள வேண்டும் என்று கங்கை வரும்போது தன்னுடைய சடையிலே அவளை அடக்கி ஒரு சிறு துளியாக சிவபெருமான் இந்த அற்புதமான சரித்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களிலே முருகன் உதித்த திருக்கதை, இதெல்லாம் ராமாயணத்தில் வருது. அதில் வந்து வால்மீகி அதை சொல்லிக்கொண்டே வரும்போது குமார சம்பவம் என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார், குமரன் பிறப்பு. அந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு தான் பிற்காலத்தில் காளிதாசன் சம்ஸ்கிருதத்தில் குமார சம்பவம் என்கின்ற ஒரு அற்புதமான காவியத்தை எழுதியிருக்கின்றார். இது வந்து விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொன்ன கதை, அது முருகன் திருவாவதாரத்தை பற்றின கதை. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இந்த கதைகளை சொல்லிக்கொண்டே அவர்கள் போகும்பொழுது ஓரிடத்தில் ஒரு பெரிய ஒரு கல் மேடு இருக்கின்றது. எதேச்சியாக ராமன் அது மேலே ராமனுடைய திருவடி அந்த கல் மேலே படும் பொழுது அந்த கல்லிலிருந்து ஒரு பெரும் ஒளியுடைய ஒரு பெண் அதிலிருந்து எழுகின்றாள். அவள் தான் அகல்யை. இது என்ன என்று வியப்புறும் பொழுது விஸ்வாமித்திரர் அகலிகையினுடைய சரித்திரத்தை கூறுகின்றார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அகலிகை அகல்யை என்பவள் கௌதம முனிவருடைய பத்னி. மூ உலகிலும் அவளுடைய அழகுக்கு ஈடு இணை கிடையாது. எப்படியாவது அவளுடைய அழகை நுகர வேண்டும் என்று கருதி இந்திரன் கௌதம முனிவர் அதிகாலையில் நீராடி இருக்கின்ற நேரத்தில் அவருடைய முனி வேஷம் தரித்து கௌதமருடைய குடிலுக்குள்ளே புகுந்த பொழுது அகலிகை அவளுக்கு தன்னுடைய உள்ளுணர்விலே தெரிந்துவிட்டது. கம்பன் அதை அற்புதமாக சொல்லுவான், தக்கனள் தக்கதன்று என்ன ஓராள் தாழ்ந்தனள் என்று சொல்கிறார். அதாவது என்னதான் வேஷம் போட்டுட்டு வந்தாலும் தெரிந்துவிடும். அப்படி இருந்தபோது கூட அவளுடைய மனதில் ஒரு சிறு களங்கம் தோன்றியது. தேவர்களின் தலைவனான இந்திரனே இப்படி வந்து ஒரு நாய் மாதிரி என்னுடைய கணவனுடைய வேஷத்தை தெரித்து என்னுடைய அழகை நுகர்வதற்காக வருகின்றானே என்று ஒரு நிமிடத்தில் அவளுடைய மனதில் ஒரு களங்கம் தோன்றியது. அதுதான் அவள் செய்த பிழை. அப்படி இருக்கும் பொழுது முனிவன் தன்னுடைய நீராடலை முடித்து கொண்டு வரும்போது இந்திரன் திருட்டுத்தனமாக வெளியில் போகிறான். அதைக் கண்டு பெரும் கோபம் அடைந்த முனிவன் அகலிகையையும் இந்திரனையும் சபித்து விடுகின்றான். இந்த கதையை விஸ்வாமித்திரர் கூறுகின்றார். பிறகு என்ன சாப விமோச்சனம் என்று கேட்க தசரத ராமன் என்கின்ற ஒரு மகத்தான ஒரு பெருந்தகை இந்த வழியிலே வருவார். அப்பொழுது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்லி இப்பொழுது நீ வந்ததினாலே இவளுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது என்கின்றார். இதில் வந்து நாம் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு கதை இது. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இதில் ஒரு சிறு வேறுபாடு இருக்கின்றது. அதாவது அகலிகை கல்லாக போவாள் என்று சபிக்கப்படவில்லை வால்மீகி ராமாயணத்தின்படி. கௌதமர் என்ன சொல்கிறார் என்றால், நீ செய்தது ஒரு பெரும் பாவம், அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக நீ யார் கண்ணிலும் படாமல் காற்றையே உண்டு தவம் செய்து இந்த குடிலே இருப்பாய் என்று சொல்கின்றார். அவ்வளோதான். ஸோ வால்மீகி ராமாயணத்தின்படி ராமன் அங்கே வந்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஏதோ ஒரு பெரிய பாழடைந்த வீடு போல அந்த பர்ணசாலை இருக்கின்றது. அவன் விஸ்வாமித்திரன் கிட்ட கேட்குறான், என்ன இது இப்படி இருக்கின்றதே
என்று கேட்கும் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த பர்ணசாலையை திறந்து கொண்டு ஒரு பெண் வெளிப்படுகின்றாள். அதை பற்றி வால்மீகி சொல்கிறாள், அவள் எப்படி இருந்தாள், பனியாலும் மேகத்தாலும் மூடப்பட்ட முழு நிலவை போலும், புகையால் மூடப்பட்ட தீயை போலும், நீரிலே விழுந்த சூரியனுடைய பிம்பம் சிதறுண்டு கிடப்பதை போலும் ஒளியுடைய ஒரு தவப்பெண் அதிலிருந்து வெளிவந்தாள் என்று எழுதுகிறார். அற்புதமான கவித்துவமாக வால்மீகி அந்த காட்சியை வர்ணிக்கிறார். அப்படி வெளிவந்த அந்த பெண்ணை பார்த்த உடனே ராமனும் லக்ஷ்மணனும் அவளுடைய காலிலே விழுந்து வணங்குகின்றார்கள். இதுதான் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள கதை. ராமனுடைய கால் பட்டு அகலியைக்கு சாப விமோசனம் கிடைக்கல, அவள் செய்த தவத்தினாலே அவளுக்கு ராமனுடைய தரிசனம் கிடைத்தது. அப்பேற்பட்ட ஒரு தபஸ்வினியை பார்த்த ராமனும் லக்ஷ்மணும் உடனடியாக அவளுடைய காலில் விழுந்து வணங்குறான். அப்போ வந்து அவளுடைய கதை எதுவுமே ராமனுக்கு தெரியாது. அவளை பார்த்த உடனே ஒரு பேர் அன்னை என்று அவளுடைய காலில் விழுந்து வணங்குறான். பிறகு வந்து விஸ்வாமித்திரர் அவளுடைய கதை முழுக்க சொல்கிறார். உடனே இப்படித்தான் வருகின்றது. இதை ஏன் கம்பன் இப்படி எழுதினான் என்றால், இது வந்து நம்முடைய ஆழ்வார்களுடைய திருவாக்கில் கல்லை பெண்ணாக்கி காராதின் சிலை இருத்து என்றெல்லாம் பாடியிருக்கின்றார்கள். இது வால்மீகிக்கு பிற்பட்ட காலத்தில் ராமனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்டு கல்லாக இருந்த அகலிகை பெண்ணானாள் என்று ஒரு ஒரு நாட்டார் வழக்கு ஒன்று உருவாகி, அந்த வழக்கு ஆழ்வார்களுடைய தெய்வ வாக்கில் போனதுனால அதை கம்பன் எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய காவியத்தில் அமைத்திருக்கின்றான். இந்த வேறுபாடு நமக்கு தெரிய வேண்டும். ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான வேறுபாடு. ஏனென்றால் ஐயா அவர்கள் சொன்னார்கள், வால்மீகி 4000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் என்று. கொஞ்சம் அதை சுருக்கி வரலாற்று ஆசிரியர்கள் 3000 ஆண்டு என்று சொல்கிறார்கள். கம்பன் இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார் இல்லையா? அப்போ கம்பனுக்கும் வால்மீகிக்கும் இடையில 2000 ஆண்டுகால இடைவெளி இருக்கின்றது. அந்த 2000 ஆண்டுகால இடைவெளியில் ஒரு சமூகம் பெண்ணை எப்படி காண்கிறது என்பதில் ஒரு பெரிய வேறுபாடு உண்டாகி இருக்கின்றது. அதுவும் அந்த காவியத்தினூடாக நமக்கு தெரிகின்றது. இதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். 2 கவிகளுக்கு இடையே உள்ள இந்த சித்தரிப்பில் உள்ள ஒரு வேறுபாட்டின் மூலமாக இப்படி சொல்லும் பொழுது, நெஞ்சினால் பிழைப்பிலாளை நீ அழைத்திடுக என்ன என்று ஒரு ஒரு வரி சொல்கின்றாள். இவள் உடல் கலங்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நெஞ்சினால் இவள் பிழை செய்யவில்லை. இவளுடைய மனதில் தோன்றியது ஒரு சிறு சலனம், அதற்கான பிராயச்சித்தத்தை அவள் செய்துவிட்டாள், அதனால் நீ இவளை ஏற்றுக்கொள் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கௌதம முனிவர் அங்கு வருகின்றார். கௌதமரும் அகலிகையும் இணைகின்றார்கள். இவ்வளவு காலம் பிரிந்திருந்த அந்த தம்பதிகள் இணைந்த பொழுது இந்த காட்சியை கண்டு விஸ்வாமித்திரனுக்கு ஒரே பேருவகை. அவன் சொல்றான், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிகின்ற உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ண தன்னலே, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ண தன்னலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். என்ன பாட்டு பாருங்கள், என்ன தமிழ்! தமிழ் அறிந்தவர்களுக்கு தெரியும் இந்த பாட்டில் அந்த ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு பொருள். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் என்றால் இப்படி நிகழ்ந்திருக்கின்றது, இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி, இந்த உலகத்துக்கெல்லாம் இனிமேல் நற்கதிதான் கிடைக்கப் போகின்றது. ஏனென்றால் ராமாவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது, அரக்கர்களாகிய தீவினைகள் மாயப்போகின்றார்கள். உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, இனி இந்த உலகத்தில் துயரம் என்பது உண்டா? ராமாவதாரம் இழந்து விட்டது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். மை வண்ணத்து அரக்கி போரில், அந்த மை போன்று இருள் வண்ணம் கொண்ட அந்த தாரகையினுடைய போரில் மழை வண்ணத்து அண்ணலே, மழை என்றால் இந்த இடத்துல மழைக்கு வண்ணம் உண்டா? மழை என்பது மேகத்தை குறிக்கின்றது. மேக வண்ணனாகிய ராமா, மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டே, உன்னுடைய கையினுடைய அந்த வில் ஆற்றலினுடைய வன்மையை அங்கு பார்த்தேன், கைவண்ணம் அங்கு கண்டு
கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன்னுடைய திருவடியினுடைய அந்த சிறப்பை இங்கே பார்க்கின்றேன் என்று விஸ்வாமித்திரன் புதமாக ராமனை புகழ்ந்து கூறுகின்றான். இப்படி அகலிகை சாப விமோச்சனம் இழந்த பிறகு மிதிலை நகரத்தை நோக்கி செல்கின்றார்கள். அந்த மிதிலை நகரத்தில் இவர்கள் மிதிலை நகர வாயிலை நுழையும் போதே அந்த நகரத்தினுடைய கொடிகள் எல்லாம் அப்படியே அசைகின்றன. இது ஒரு அழகான காட்சி. அதாவது நம்முடைய நாட்டில் பண்டைய காலத்தில் அந்த நகர மதில்களிலே கொடிகள் அசைந்தாடுகின்ற காட்சி, அது ஒரு ஒரு மனதை சிலிர்க்க செய்கின்ற ஒரு காட்சி. இது கூட நான் ராஜகோபாலசுவாமி கோயிலில் போயிருந்த பொழுது அந்த கோபுர கலசங்களின் மேலே கொடி ஏற்றியிருந்தார்கள். அந்த காற்றில் அந்த கொடி அசைந்தாடுகின்ற காட்சி, அது நம்முடைய மனதிற்கு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துகின்ற காட்சி. இப்படி மிதிலை நகரத்தில் தோரண வாயிலே இருக்கின்ற அந்த கொடிகள் எல்லாம் அசைகின்றன. கவி சொல்றார், மையறு மலரின் நீங்கி யாம் செய் மாதவத்தின் வந்து அத் செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பதே போன்றதம்மா என்று பார்த்தேன். மையறு மலரின் நீங்கி திருமகளுடைய இருப்பிடம் என்ன? தாமரை, செங்கமல வள்ளி என்றே இங்கு உள்ள தாயாருக்கு பெயர். திருமகளுடைய உறைவிடமானது அந்த செங்கமலமாகிய தாமரை. அந்த தாமரை மலரை விட்டு நீங்கி யாம் செய் மாதவத்தின் வந்து இந்த நகரம் செய்த தவத்தினால இங்கே வந்து அச்செய்யவள் இருந்தாள், அந்த திருமகளே இங்கே வந்து பிறந்திருக்கிறாள் இந்த மிதிலை நகரத்தில் என்ற ஒரு பெருமையினால அந்த கொடிகளாகிய கைகளை நீட்டி, அந்த கொடிகள் என்பன நகரத்தினுடைய கைகள், அந்த கைகளை நீட்டி மிதிலை என்கின்ற அந்த நகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லை வா, நீ இந்த நகரத்துக்குள்ள வா என்று அழைப்பது போல அந்த கொடிகள் அசைந்தனவா. அப்படியே மிதிலை நகரத்தில் அவர்கள் புகுந்து மிதிலை நகர வீதிகளிலே நடந்து போய்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நகரத்தில் பல வீதிகள் இருக்கின்றன. நகர சிறப்பை எல்லாம் அற்புதமாக வர்ணிக்கின்றார் கவி. அங்கே மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், வணிகம் எவ்வளவு செழித்திருந்தது, எல்லார் முகத்திலையும் பூரிப்பு, மன்னன் நல்லாட்சி நடத்துகின்றான். இப்பயே போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த ராஜகுமாரர்களை நகர மாந்தர் அனைவரும் பார்க்கின்றார்கள். ஆகா, என்ன அழகு, என்ன அழகு என்று பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ராமனுடைய அழகை அவர்கள் எப்படி அனுபவிக்கின்றார்கள் என்பதை கவி பாடுகின்றார். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடு திரள் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அத்தே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடியக் கண்டார் ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார் என்று எழுதுகின்றார். இப்பேற்பட்ட ஒரு தெய்வீக பேரழகு, ஒரு சௌந்தரியம். தோள் கண்டார் தோளே கண்டார், அவர்கள் தோளை பார்த்தால் அந்த ஒரு அழகே போரும், அதுக்கு மேலே வேற எதையுமே பார்க்க தேவையில்லை. தொடு திரள் கமல மன்ன தாள் கண்டார், அந்த தாமரை போன்ற அந்த பாதங்களை வைத்து மண்ணிலே நடந்து செல்கின்றான். அந்த கமலம் போன்ற பாதங்களை பார்த்தவர்கள் வேறொன்றை பார்க்க தோன்றலை. தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாலும் அகதே, அந்த பெரிய கைகள் அஜானு பாகு என்று சொல்கின்றார்கள். அந்த பெரிய கைகளினுடைய அழகை பார்த்தவர்களுக்கும் அதே நிலைமை தான். வாழ் கொண்ட கண்ணார் யாரே, அந்த நகரத்து பெண்களுடைய கண்கள் எல்லாம் வாழ் வீச்சு போல இருக்கின்றன, அவ்வளவு நுட்பமாக பார்க்கக்கூடியவர்கள். வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், யார் அவனுடைய வடிவழகை முழுசாக பார்க்க முடியும்? வடுவூரில் இருக்கிற ஸ்ரீராமனுடைய மூர்த்தியை பாருங்க, என்ன அழகு. இன்று காலையில் தரிசனம் செய்துவிட்டு வந்தேன். அப்பொழுதிலிருந்து இந்த கம்பனுடைய பாடல் தான் என்னுடைய மனதில் எழுந்து கொண்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட ஒரு ராமனுடைய தெய்வீக சௌந்தர்யம். இங்கே நம்முடைய மண்ணில் ஒரு சிற்பி, நம்முடைய மண்ணிலே தோன்றிய ஒரு கவிஞன் அந்த எழிலை அவ்வளவு அற்புதமாக பாடிவிட்டு போனான். நம்முடைய மண்ணிலே தோன்றிய இன்னொரு சிற்பி அந்த கவிதைக்கு உயிர் கொடுத்திருக்கின்றான். அதை வந்து வடுவூர் ராமருடைய சன்னிதியில் பார்க்கின்றோம். எப்பேற்பட்ட அழகு, ஒரு தெய்வீக அழகு. ஒரு நம்மளால் அதை பார்த்து முடித்து விட முடியுமா?
வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை வைத்தார். இது எப்படி இருக்கு? இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பது என்றால் ஒவ்வொரு சமயமும் இறைவனை ஒவ்வொரு விதமாக பார்க்கின்றது. உள்கொண்ட சமயத்து அண்ணான் தமக்குள்ளே வேதங்கள் இருக்கின்றது. ஒரு சமயம் சொல்கின்றது இறைவனுக்கு வந்து இறைவன் சிவனாக இருக்கின்றான், திருமாலாக இருக்கின்றான். இன்னொரு சமயம் வந்து இறைவன் ஏழு வானங்களுக்கு அப்பால் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். இன்னொரு சமயம் வந்து இறைவன் வந்து தன்னை நம்பாதவர்களை நரகத்தீலே தள்ளி கொண்டிருக்கின்றான் என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு சமயமும் வேறு வேறுபட்டு அந்த வர்ணிக்க முடியாத பரம்பொருளை பார்ப்பது போல இவர்கள் அந்த ராமனுடைய திரு அழகினுடைய ஒவ்வொரு துளியை மட்டும் கண்டார்கள்.